நம்பரை சொல்லுங்க அப்படியே போட்டுரும். நம்ம போன் நம்பரை சொல்லிடுங்க. ஹாய் நண்பா, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா திருமங்கலம் மாட்டு சந்தைக்கு தான் நம்ம வந்திருக்கோம். கடந்த 2 வாரங்களுக்கு பிறகு இன்றைக்கி தான் நம்ம வந்திருக்கோம். 2 வாரங்களாக நம்ம சந்தைக்கும் வரலை, வீடியோ எதுவும் போடல. ஓகே வாங்க, இந்த ஒரு வீடியோ மூலிமா இந்த வார சந்தையினுடைய நிலவரத்தை பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். அதுக்கு மேலே நீங்கள் நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லைக்கு நாளில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு புதிய வீடியோவும் உங்களுக்கு ஈஸியாக நோட்டிஃபிகேஷன் வந்துடையும். ஓகே வாங்க, இப்போ வீடியோ தொடர்ந்து ஃபுல்லாக பார்க்கலாம். இந்த வார சந்தை சரியான கூட்டம், ஃபுல்லாக எக்கச்சக்கமான மக்கள் நிற்கிறாங்க. இந்த 2 கண்கருப்பு குட்டிகளும் விற்பனை முடிஞ்சு வெளில போய்கிட்டு இருக்கு. நம்ம அப்போ தான் சந்தைக்குள்ளே வர்றோம். இந்த 2 குட்டிகளும் நல்ல குட்டிகளாக இருக்குது, விற்பனை முடிஞ்சு போய்கிட்டு இருக்கு. இது பார்த்திங்கன்னா எட்டியாவரம் பொட்டு குட்டிகள், எல்லாமே கொம்பு ஒவ்வொரு குடும்பம் பிடிங்கியிருக்காங்க. அதுலேயும் இன்னும் 2 குட்டிகள் கொம்பு பிடுங்காமல் வச்சுருக்காங்க. குட்டி எல்லா குட்டியுமே நல்ல உயரம் நீளம் நல்லா நிட்டு போக்கான குட்டிகளாக தான் இருக்குது. எல்லாமே மொத்தத்தில் பண்ணை முறையில் வளர்த்துருக்காங்க. தனிப்பட்ட முறையில் வளர்க்குறதுக்கு தரத்து குட்டியெல்லாம் தான் இருக்குது, நல்ல நல்ல குட்டியெல்லாம் தான் கிடக்குங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒட்டுக்க ஜோடி 26 ரூபா விலை சொல்கிறாப்பில். அப்படி இருந்தால் இந்த வருஷத்தில் விற்பனை இல்லை. எல்லோரும் வந்து ஒரு குட்டியாக பார்த்து செலக்ட் பண்ணி 10 ரூபாய்க்கெலாம் தான் கேட்டாங்க. அவர் கொடுக்கலை. ஃபைனலாக 21 ரூபா நான் கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்பில். அப்படி இருந்தமே லாஸ்ட் வரைக்கும் விற்பனை இல்லாமல் இருந்துச்சு. அதில் 1-2 கொஞ்சம் பெரிய குட்டியில் கிடக்கு, அதை மட்டும் தனியாக விலை சொன்னாப்பில. அப்படி இருந்தும் விற்கலை. இந்த இருசல் கடா குட்டி ஒரு 2 மாதம் குட்டி அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்பில். 8 ரூபா விலை சொல்கிறேன், 7,000 நான் ஃபைனலாக தருவேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்பில். குட்டி நல்லா கும்பலாம் வந்து நல்ல குட்டியாக தான் இருக்குது, வளர்ப்புக்காகவும் வேலம்பாடி இருசல் தான். குட்டி ஓரளவுக்கு நல்ல நடுத்தரமான பொருளாக வரும், வளர்த்தாலும் இளம்பாடி இருசல் குட்டி தான். அப்படி இருந்தாலுமே பொட்டு குட்டி ரேஞ்சுக்கு விலை சொல்கிறாங்க. ஏன்னா இந்த வார சந்தையில் வந்து குட்டிகள் வரது ரொம்ப ரொம்ப கம்மி அப்படிங்கிறப்ப விலை ஏற்றி தான் சொல்லுவாங்க. இது பார்த்திங்கன்னா கண்கருப்பு கடா, நல்லா அழகே அருமையான பொருள், நல்ல தலை செட்டு, நல்ல ஆயுதம், கலருமே அருமையான கலர், நல்ல கண்கருப்பு. 6 பல்லுக்கு பல் விழுந்துருக்குங்கிற மாதிரி சொன்னாப்பில். கடா நல்ல உயரம், நல்ல லென்த்து, நல்ல பெருவுட்டான பொருள் தான். தலை செட்டுமே அருமையான தலை செட்டு. வியாபாரி 40,000 விலை சொன்னாப்பில். ஆனால் இந்த வர சந்தையில் வாங்குறதுக்கு மக்கள் ரொம்ப கம்மி. புரட்டாசி மாதம் அப்படிங்கிறனால வியாபாரிகள் அந்தளவுக்கு ஒன்றும் வரலை, கறிக்கடை வியாபாரிகள். மற்றபடி கடாய்கள் பெரிய வாங்குற வியாபாரிகள்லாம் ரொம்ப ரொம்ப கம்மி தான் இந்த வர சந்தையில். அந்த 8 வர சோரம் வர 28,000 விலை சொன்னாப்பில். அப்படி இருந்தமே கடாய் விற்கலை. அதுமே கடாய் நல்ல உயரம் நீளம் வருஷம் எல்லாமே நல்லா இருந்துச்சு. 2 கடாயுமே ஒரே வயர் தான் கொண்டாந்தாங்க. இந்த வர சந்தையில் விற்பனை வந்து பெரிய கடாய்களுக்கு ரொம்ப ரொம்ப சுமார் தான். பெரிய கடாயை வாங்கக்கூடிய வியாபாரிகள் வந்து யார் ஆட்கள் அவ்வளோ வரலை சந்தைக்கு. கண்கருப்பு தான் கடாய் நல்ல வளர்ப்பு, நல்ல உருட்டு. அதே மாதிரி கடாய் நல்ல உயரம் நீளம் வருஷம் அருமையான தலைசெட்டு. கடாய் தலைசெட்டுலாம் அப்படி சூப்பராக இருந்துச்சு, நல்ல தலைசெட்டு, நல்ல ஆயுதம் வளர்ப்புக்கு, சண்டைக்கு, பக்கரித்துக்கு, கறிக்கு, எல்லாத்ததுக்குமே கடாய் ஆகும். அந்தளவுக்கு கடாய் நல்ல உருத்தான பொருள் தான், நல்ல தரமான பொருள். இந்த வர சந்தைக்கு வந்ததுலேயே கடாய் உங்களை வீடியோவில் சரியாக தெரியலை, நேரில் அப்படி தான் இருந்துச்சு. கடாய் நல்லா இருந்துச்சு. இந்த கண்கருப்பு விற்பனை முடிஞ்சு கட்டி போட்டிருக்காங்க. இதுமே கடாய் நல்ல தலைசெட்டு, நல்ல ஆயுதம் தான். விற்பனை முடிஞ்சு கிடக்கு, கலருமே நல்ல கலரு. கடாயை நம்ம பல்லையும் முடித்து பார்க்கல. கடாய் ஓரளவுக்கு மீடியமான பொருள், நல்லா வருஷம் இருந்துச்சு. கடாய் கொஞ்சம் உயரம் கம்மி தான். மற்றபடி தலை செட்டெலாம் அருமையான தலை செட்டு, நல்ல ஆயுதம், நல்ல நிரப்பச்சமான பொருள். அது மாதிரி வளர்ப்புக்கு, சண்டைக்கு, எல்லாத்துக்குமே கடாய் ஆகும். விற்பனை முடிஞ்சு தான் கடந்துச்சு. நம்ம வர்றப்பே விற்பனை முடிஞ்சு தான் என்ன கட்டி போட்டுருந்தாங்க, என்ன வழியை கொடுத்தாங்கன்னு தெரியலை. இது நாட்டு சோளம் முறை. கடாய் 4 பல், நடுத்தரமான பொருள். கடாய் அழகான தலை செட்டு, வளர்ப்பு நல்லா இருந்துச்சு, வளர்ப்பு அருமையான வளர்ப்புலாம் இருந்துச்சு. இதுவுமே விற்பனை முடிஞ்சு தான் கட்டி போட்டுருக்காங்க, என்ன வேலை சொன்னாங்க, என்ன வேலை இழுத்துச்சு, எதுவுமே நமக்கு தெரில. நம்ம வர்றப்போ வந்து எல்லாமே விற்பனை முடிஞ்சு தான் கிடக்கு. அதே மாதிரி இந்த லைனில் கட்டி போடுற எல்லா கடாயுமே வந்து விற்பனை முடிஞ்சு தான் கட்டி போட்டிருப்பாங்க மேக்ஸிமம்.
விருப்பம் முடிஞ்சு கட்டி போட்டு வேறு கடாய்கள் வேறு ஏதாவது அடுத்த பர்ச்சேஸ் இங்கே போயிருப்பாங்க வியாபாரிகள். கடாய் ரொம்ப சேட்டாக ஒரு விளாட்டை போட்டு முட்டிக்கிட்டே தான் இருந்துச்சு. நல்ல கலரு டார்க் சோளமுறை. இந்த எட்டையார சோளமுறை பார்த்திங்கன்னா கடாய் ஆட்டு கடாய் நல்ல தலை சட்டு நல்ல ஆயுதம். கடாயுமே நல்ல பண்டம் அருமையான சைஸு நல்லா ரெட்டை குறுக்கு கடாய் நல்ல ஹைட்டு லென்த்து நல்ல உயர நீளமான பொருள் எல்லா விதத்துலையுமே பொருள் அம்சமாக இருந்துச்சு. ஏன்னு பார்த்திங்கன்னா இறைவன் வந்து கடாயில் ஒரு குறைபாடு வச்சுருக்கான். என்னென்னு பார்த்திங்கன்னா முன்னத்தங்கள் வந்து வளைஞ்சிருக்கு. அது பிறவிலேருந்தே ஊனமா இல்லை எப்படி என்னான்னு சரியாக தெரியலை. கடாய் வந்து எல்லா விதத்துலையுமே அம்சமாக இருந்துச்சு. டாப் அண்ட் பெஸ்ட்டான கடாய் அருமையான பெருவெட்டு கடாயினாலும் கடாய் அருமையான கடாய் லைவ் வெயிட் 150 கிலோக்கு மேலே இருந்தாலுமே ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஏன்னா கடாய் அந்தளவுக்கு அத்தத்தண்டி கடாய் அருமையான வளர்ப்பு இருந்துச்சு. தரமான பொருள் கடாய் பக்கரித்துக்கெலாம் இப்படி கடாய் நல்லா இருந்துச்சுன்னா நல்ல விலைக்கு விற்பனை ஆகும். ஆனால் அந்த கால் மட்டும்தான் கொஞ்சம் ஃபால்ட் ஆகி போச்சு. அப்படி இருந்தால் பக்கரித்துக்கும் போகாது, அந்த பக்கரித்துக்கு யாரும் வாங்க மாட்டாங்க, அது ஒரு உச்சமாகவே பார்ப்பாங்க. மற்றபடி பார்த்திங்கன்னா கடாய் கறி மதிப்புக்கு பார்த்திங்கன்னா 60 கிலோக்கு மேலே தான் விழுவும். அந்தளவுக்கு ஒருத்தான பொருள், அதனால் விற்பனை இல்லை அந்த வார சந்தையில். புரட்டாசி மாதம் அப்படிங்கிறனால கறிக்கடைக்கு வாங்குற வியாபாரிகள் வந்து 21 ரூபா வரை தான் கேட்டாங்க, அதுக்கு மேலே யாரும் கேட்கலை. இந்த எட்டையா வர சோளம் மரம் பார்த்திங்கன்னா 35 ரூபா விலை சொன்னாப்பில் வியாபாரி. கடாய் 6 புல் தான் நல்லா, இதுவுமே கடாய் நல்லா ஹைட்டு நல்லா லென்த்து நல்லா நிரப்பச்சமான பொருள் நல்லா பொட்டு மச்சம் அருமையான மச்சமாக கிடக்கு. கடாய் தலைசட்டுமே நல்ல தலைசட்டு நல்ல ஆயுதம் முகாமண்டல் சோளம் மரம் தான். கடாய் அருமையான தலைசட்டு நல்ல ஆயுதம் தான். நம்ம மட்டும் தான் இருந்துச்சு, அவர் நம்பர் கொடுத்தாப்புல கீழே ஸ்க்ரீனில் தர்றேன். கடாய் வேணும்னா இருக்காது நான் ஃபோன் பண்ணி கேட்டு வாங்கிக்கோங்க. கடாய் நல்ல வளர்ப்பு அருமையான வளர்ப்பில் வச்சுருந்தாப்புல. இந்தோட சிந்தையில் விற்பனைகள் இல்லை, பெரிய கடாய் எந்த கடாயுமே விற்பனை ஆகலை. எல்லா கடாயுமே லாஸ்ட் வரைக்கும் தான் நின்றாங்க, எந்த ஒரு கடாயுமே விற்பனைகள் இல்லை. புரட்டாசி மாதம் அப்படிங்கிறனால கறிக்கடை வியாபாரிகள் வந்து இந்த வார சந்தையில் அவ்வளோவா வரல, அதனால் எல்லா கடாயிலுமே மாட்டிக்கிடுச்சு விற்பனை இல்லாமல். சந்தை முடிகிற வரைக்கும் லாஸ்ட் வரைக்குமே பெரிய கடைகளுக்கு விலையே இல்லை. கறிக்கடைக்கார வியாபாரிகள் வந்து யாரும் அந்த வர சந்தையில் அவ்வளோவா இல்லை. இந்த கருவா கடை உள்ள நல்ல சைஸு கொஞ்சம் கட்ட தரம்தான், நல்ல வளர்ப்பு ஆஃப் கட்டிங் போட்டு நீட்டாக வச்சுருக்காங்க கடாயை. நல்லா தலைசட்டு அருமையான தலைசட்டு அருமையான ஆயுதம். எதுவும் கடை 35 ரூபா விலை சொன்னாங்க, கேள்விக்கு யாரும் இல்லை கேட்குறதுக்கு ரொம்ப வாங்குறதுக்கு. வியாபாரிகள் ரொம்ப ரொம்ப கம்மி தான் அந்த வர சந்தையில். கடாய் நல்லா தலைசட்டு அருமையான தலைசட்டு வளர்ப்பு நல்லா வச்சுருக்காங்க, அருமையான வளர்ப்புலாம் இருக்குது. இந்த முகமண்டல் 4 புல் அது கடை 25 ரூபா விலை சொன்னாப்பிடா, அதுவுமே இந்த வர சந்தையில் விற்பனைகள் இல்லை. பெரிய கடைகள் எல்லாமே விற்பனை இல்லாமல் நிற்கிது. இந்த பிள்ளை குட்டி பார்த்திங்கன்னா கொம்பு முத புடுங்க புடுங்கிற இடத்துல இருக்குது குட்டி, நல்லா வருஷம் இலவளமான குட்டி. அந்த கருவாகவும் இந்த அப்பளக்கும் சேர்த்து 25000 விலை சொல்கிறாப்பில, ரெண்டாயுமே சேர்த்து 20 ரூபாய்க்கு தான் கேட்டாங்க குட்டியை விடலை. இந்த ரெண்டு இருசலும் பார்த்திங்கன்னா அந்த வெளிச்சம் இருசலும் சேர்த்து 35 ரூபா சொல்லிகிட்டு இருந்தாப்புல, லாஸ்ட் வரைக்கும் விற்பனை இல்லை. வேறு ரெண்டுமே வாடல் தான், வளர்ப்புமே சுமாராக தான் இருந்துச்சு. யாரும் அந்தளவுக்கு விரும்பி ஒன்றும் கேட்கலை, விற்பனை இல்லாமல் தான் நிற்கிது லாஸ்ட் வரைக்குமே. இந்த கண்கருப்பு தான் இந்த வர சந்தையிலேயே டாப் அண்ட் பெஸ்ட்டான கடாய். கடாய் ஹைட்டு லென்த்து வளர்ப்பு லட்சணமான பொருள் எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஓகே நண்பா, அதோட இந்த வார சந்தான வர பதிவு முடியுது. கண்டிப்பாக வீடியோ எல்லாத்தையும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பற்றின கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோவை லைக் பண்ணிட்டு வீடியோ ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் யாருக்கும் புதுசாக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அதை நம்ம ஒவ்வொரு வீடியோவும் ஈஸியாக வரும்.